Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கருப்பட்டி வட்லப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். So first, coconut paste ready பண்ண போறோம். அதுக்கு grated coconut 1 cup எடுத்திருக்கேன். Almond ஒரு 7 to 8 pieces and cashews ஒரு 10 to 15 pieces எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். வாட்டர் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், அது செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வட்லப்பத்துக்கு உள்ள பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 6 எக்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது கார்டமம் ஒரு 7 to 8 பீசஸ் அண்ட் கோகோனட் மில்க் ஒரு 100 ml அப்ராக்சிமேட்லி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்மூத் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி மோஸ்ட்லி சுகர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன் அப்படிங்கிறனால தான் பாம் ஜாகரி யூஸ் பண்ணியிருக்கேன். பாம் ஜாகரி அதாவது கருப்பட்டி வந்து பிளாக்ஸாக தான் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இதில் வந்து நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் மோர் ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுங்கள், இல்லை கம்மி ஸ்வீட்னஸ் வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி கோகோனட் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது கீ. ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த யூட்டன்சிலில் வந்து வட்லப்பம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை விட பெரிய யூட்டன்சிலில் ஒரு 3/4 லெவல் வாட்டர் ஆட் பண்ணி கீழே ஒரு அந்த ஸ்டீல் பேஸ் வச்சு ரெடி பண்ணிடுங்க. அதை வச்சுட்டு வட்லப்பத்துக்கு லெட்டு போட்டுட்டு அண்ட் சேம் வே மேலே ஒரு லெட்டு போட்டு நல்லா ஹீட் எஸ்கேப் ஆக விடாமல் நல்லா வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபுல்லாக குக் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. நீங்கள் ஒரு நைஃபை வந்து பியர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி குக் ஆகலைன்னா இன்னொரு 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் குக் ஆக விடுங்க. ரொம்பவே டெலிஷியஸ் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்பவே ஹெல்தியான கருப்பட்டி வட்லப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வண்டர்ஃபுல்லான ரெசிபியோடு உங்களை அகெயின் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.